ஒட்டுமொத்த இந்திய சினிமாவின் பெருமை இவர்தான் தான் பிரியா பவானி சங்கர் சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்து வெற்றி பெற்றவர்களில் நடிகை பிரியா பவானி சங்கருக்கு முக்கியமான பங்கு உண்டு பிரியா பவானி சங்கர் நடிப்பில் வெளிவந்த எல்லா படங்களும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேயாதமான் படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் அறிமுகமானவர் ஹோம்லி லுக்கில் மட்டும் இல்லாமல் மாடன் உடைகளிலும் கலக்கக்கூடியவர் நடிகை பிரியா பவானி சங்கர் நடிகை பிரியா பவானி சங்கர் நடித்த மான்ஸ்டர் களத்தில் சந்திப்போம் ஓமனப்பண்ணே போன்ற படங்கள் நல்ல வரப்பே வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது தற்போது இவரது நடிப்பில் யானை திருச்சிற்றம்பலம் அகிலன் பொம்மை ருத்ரன் பத்து தல போன்ற படங்கள் வெளிவர உள்ளன கமலஹாசனுடன் இந்தியன் டூ படத்திலும் நடித்து வருகிறார் பிரியா தற்போது இந்தியன் டூ படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் நடிகை பிரியா பவானி சங்கர் இந்நிலையில் இவர் நடிகர் கமலஹாசனை பற்றி பேசிய விஷயங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது நடிகர் கமலஹாசன் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் விக்ரம் உலகம் முழுவதும் விக்ரம் திரைப்படம் வசூல் சாதனை படைத்து வரும் நிலையில் விக்ரம் படக்குழுவினர் மிகுந்த சந்தோஷத்தில் உள்ளனர் இந்த சந்தோஷத்தை கொண்டாடும் விதமாக பல சினிமா பிரபலங்களும் கமலஹாசனை படக்குழுவினரையும் வாழ்த்து புகழ்ந்து பதிவிட்டு வருகின்றனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக கமலஹாசனின் எந்த படமும் வெளிவராத நிலையில் இந்த படம் அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றுள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக கமலஹாசன் விக்ரம் பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு சொகுசு காரும் சூர்யாவிற்கு ரோலக்ஸ் வாட்ச் போன்ற பல பரிசுகளை கொடுத்து வருகிறார் பல சினிமா நட்சத்திரங்கள் இவரின் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் விக்ரம் படம் வெற்றியை அனைவரும் கொண்டாடி வரும் நிலையில் நடிகை பிரியா பவானி சங்கர் கமலஹாசனை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துள்ளார் நடிகை பிரியா பவானி சங்கர் கமலஹாசனை பற்றி கூறியிருப்பதாவது எனக்கு கமல் சாரை மிகவும் பிடிக்கும் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவின் பெருமையே கமல் சார் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாம் பதட்டமான சூழ்நிலையே வராது அவரது கண்களை பார்த்தாலே போதும் அவர் கூற விரும்புவது நன்றாக புரிந்துவிடும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரமாகவே மாறிவிடுவார் எத்தனை வருடம் அனுபவசாலியாக இருந்தாலும் பலரால் செய்ய முடியுமா என்று யோசிக்கக்கூடிய விஷயங்களை அவர் செய்து முடித்து விடுவார் இந்தியன் டூ படப்பிடிப்பில் நாங்கள் நடித்துக் கொண்டிருக்கும் போது அவரிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன் என்று கூறியுள்ளார் விக்ரம் படத்தை நான் திரையில் பார்க்கும்போது ஒரு பண்டிகையை போல் சந்தோஷமாக உணர்ந்தேன் மீண்டும் அவருடன் எப்பொழுது படப்பிடிப்பில் கலந்து கொள்வேன் என்பதை விட அவரது படங்களைப் பார்ப்பது எனக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கிறது என்று மனம் விட்டு கமலஹாசனை புகழ்ந்துள்ளார் நடிகை பிரியா பவானி சங்கர் எங்களோட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உடனுக்குடன் பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எங்களோட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும்